ஸோ ஹாய்கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சென்னைக்கு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் நம்ம இந்த அட்வான்ஸிங் சோல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இந்த இன்டர்மீடியட் குரூப் அதாவது லெவல் த்ரீ என்ட்ராக வரும் பார்த்திங்களா ஸோ இந்த இடத்துல போகும்பொழுது என்ன நல்லா நமக்கு அனுபவங்கள் நடக்குது நமக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவ்வளோ நாள் நாம் கண்டிராது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது என்ன நல்லா அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியது நான் போன பதவிலேயே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த லெவல் த்ரீ இந்த இந்த ட்ரான்ஸிஷனுக்குள்ளே எல்லோருமே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை நிபந்தனை ஒன்றும் இல்லை இந்த லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களும் நம்ம வந்து இந்த வீடியோஸ் பார்க்கலாம் இந்த லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ இந்த 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 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதனால் இது இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க விஷயத்த சொல்லிடுறேன் எல்லோரும் இந்த ஒரு ஜோனை க்ராஸ் பண்ண தான் போகிறோம் ஸோ விஷயத்தை சொல்லிடுறேன் நீங்கள் இதுக்குள்ளே எப்படி எப்படி ஃபிட் ஃபிட்டாகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க அண்டு ஒரு சில திறமைகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திறமைகளை பற்றி தனித்தனி வீடியோவாக பார்க்கலாம் ஓ மேபி ஒரு வீடியோவில் ரெண்டை சொல்கிறேன் ஒரு சில வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அவ்வளோ தனித்தனியாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது இதுக்குள்ளே நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப ஆர்வமாகவும் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய தலைப்புகள் தொடர்ந்து வரப்போகுது ஸோ பார்த்துட்டே வரலாம் யா இப்போ நம்ம வந்து ஒரு லெவல் டூலேருந்து லெவல் த்ரீக்கு ட்ரான்ஸிஷன் ஆகுறோம் சரிங்களா ஸோ அந்த ப்ராப்பர் ஒயிட் லைட்ரு வந்து அப்படியே ரெட் ஆகுது ரெட்டில் இருந்து அந்த எல்லோ இஷ் வருது எல்லோ இஷ் வரும்பொழுதே நம்ம வந்து அந்த லெவல் த்ரீக்கு போகிறோம் அந்த ட்ரான்ஸிஷன் நம்மக்கிட்ட நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அனுபவம் என்னதான் இருந்தாலுமே இப்போ நம்ம வந்து ரெண்டாக படிச்சுட்டு இருக்கோம் நல்லா படித்தோம்னு சொல்லிவிட்டு மூணாக போட்டு நாலாப்பில் தூக்கி போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல பழக்கப்பட்ட ஆள் இல்லை அந்த ரெண்டாவது இருக்கிறவங்க அப்படியே குரூப்பு மூணாவுக்கு வந்து மூணாவது அப்படி நாலாவது போனால் நமக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் ஏன்னா எல்கேஜியிலேருந்து கூடவே எல்லாம் படிச்சிருப்போம் அந்த அப்படியே கட் ஆகி டக்குன்னு நாலாவது போகும்போது எல்லாமே புதுசாக இருப்பானே யார் ரன்னிங் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இதே மாதிரி ஆண்மக்களுக்கும் அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது இவங்களுடைய அந்த ஒரு பிரைமரி சோல் குரூப்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்போ இந்த வித்தியாசம் வந்தால் வந்து அவர்கள் நல்லாவே உணர முடியும் அப்போது அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது இவ்வளோ நாள் நான் கண்டுடாத புது புது ஆட்கள்லாம் நான் பார்க்குற மாதிரி எனக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது இந்த வந்து போகுது அப்படிங்கிறாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் டபால்னு டே ஓட நீ தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே போடணுலாம் அடிச்செல்லாம் விரட்ட மாட்டாங்க நம்மளை வந்து பொறுமையாக நம்மளுடைய ஸ்பிரிட் கைடு வந்து அவ்வளோ தெளிவாக நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அப்பப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த இதை வந்து கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க அப்புறம் திருப்பி கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி கூப்பிட்டு போய் காமிப்பாங்க அது நம்ம மைண்ட் செட் வரணும் ஓ சரி நம்மகிட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு ஸோ நமக்கு ஒரு புது பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது நம்ம வேற ஒரு இடத்துக்கு போவோம் இவங்கள ஏ பிடிச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்குவம் வரும் பொழுது நம்மளை முழுமையாக அந்த இடத்துக்கு அப்படியே கூப்பிட்டு போவாங்க இப்போ இதில் என்னென்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம சோல் குரூப்பில் ஒரு பத்து பேர் இருக்கோம் ஒரு நாலு பேர் வந்து டிரான்ஸேஷன் ஆகிட்டான் அப்போ ட்ரான்ஸ்லேஷன் ஆனோடனே அப்போ இந்த பாக்கி இருக்கக்கூடிய ஆறு பேர்த்து கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ட்ரான்சேக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஐம்பதனாயிரம் வருஷமாக கூட பிறந்தவர்கள் உண்டு இந்த ட்ரான்சேக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சிலவங்க ஐயாயிரம் வருஷத்துலேயும் அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆகிருப்பாங்க அப்போ இவ்வளவு காலம் வந்து அவங்க அந்த ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா அந்த ப்ரைமரி சோல் குரூப்னு சொல்லிட்டு ட்ரொயிங் எல்லாம் அந்த பந்தமெல்லாம் கட்டாகாது ஆகாது நீங்கள் எவ்வளவு காலம் நீங்கள் வந்து முக்தியாக அடைஞ்சாலும் சரி இந்த 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 ப்ரைமரி குரூப் கூட நீங்கள் தொடர்ந்து கனெக்டிவிட்டியில் இருப்பீங்க வரவும் போகவும் அந்த ஒரு இது இருக்கும் நம்ம அட்வான்ஸ்டு சோல் ஆகும் பொழுதும் கூட இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அட்வான்ஸ் ஆகும்போது எல்லோரும் ஒரு கட்டத்தில் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்தாலுமே இந்த பிரைமரி குரூப்புக்குன்னு உண்டான அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே அந்த இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க அவங்க கேத்தார் போல ஒரு ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க அவ்வளோதான் பட் திருப்பி அவங்க வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கும்போது தாராளமாக அவர்களால் முடியும் இதில் என்ன பியூட்டினா எப்படி நம்ம முந்தின ஒரு ரெண்டு மூணு பதிவுகளாக முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம் அப்படிங்கிறதும் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்குறதும் நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது தான் ஆன்மாக்கள் இந்த மாதிரி ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் திறனை வளர்த்திக்கிறாங்க பாருங்க அவங்க தான் வேகமாக இந்த மாதிரி டிரான்சேஷனுக்கு போயிடுவாங்களாம் அதையும் டாக்டர் சொல்கிற ஸோ அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இந்த இறைத்தன்மையினுடைய அந்த அறிவு அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு ஈஸியாக வேகமாக வந்து வளர்ந்துடும் இந்த விளையாட்டுக்கெல்லாம் போகிறத விட்டு போட்டு படிப்பு படிப்பு படிப்புனே இருந்தான்னா அவனுடைய அறிவினுடைய திறன் வந்து மேம்பட்டு வெளியே வந்துடும் ஸோ அவங்ககிட்ட தான் இந்த டிரான்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த லெவல் த்ரீயில் நம்ம போகும்பொழுது நம்மளுடைய சோல் பிஹேவியரே கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்மகிட்ட வர ஆரம்பிக்கும் நிறைய புது புது ஆண்மக்கள் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம் நிறைய அட்வான்ஸ்டு சோல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிப்போம் இந்த இந்த நிலைமைக்கெல்லாம் போகும்பொழுது முழுக்க முழுக்க கோல் ஃபோக்கஸ்டாக நான் இதை ப இந்த திறனை வளர்த்திக்கணும் நான் இந்த இது பார்க்கணும் எனக்கு இந்த பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்புகளை பார்க்கணும் அந்த மாதிரி அந்த கோல் ஃபோக்கஸ்டு கோர் ஓரி ஓரியண்டடாக நம்ம அப்படியே மாற ஆரம்பிப்போம் இல்லை என்ன பியூட்டின்னா அந்த லெவல் த்ரீலேருந்து அந்த லெவல் ஃபோர் போகிறோம்னா நம்மளுடைய ட்ரான்ஸேஷன் முடியுதுன்னு அர்த்தம் அதற்கு மேலே வந்து அந்த லெவல் எல்லாம் ரீச் ஆகிட்டோம்னா நமக்கே தனிப்பட்டு நமக்கு எல்லா திறமையும் தெரியும் இந்த லெவல் த்ரீல கால் எடுத்து வச்சோன்னே அந்த ஃபோக்கஸ் வந்து லெவல் ஃபோர் எப்படி போகணும் லெவல் ஃபைவ் எப்படி போகணுங்கிற அந்த கான்ஷியஸ் அப்படியே மாறிடும் ஏன்னா நம்மளுடைய திறனை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பிறவா நிலை உண்டான அந்த வழியை வந்து சீக்கிரம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த ஃபோக்கஸுக்கு போயிடும் அதுக்கு மேலே அந்த விளையாட்டு புத்தி அப்படிங்கிற நமக்கு இருக்கவே இருக்காது அதனால தான் அந்த முதிர்ந்த இங்கே கீழே வரும்போது இந்த உலக விஷயங்கள அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க பாட்டுக்கு தனியாக இருப்பாங்க பெசாம இருப்பாங்க எது குணம் கலந்துக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட ஆர்ப்பாட்டம் இருக்காது எதுவுமே இருக்காது ஏன்னா அது அதெல்லாம் அவங்களுக்கு அழுத்து போச்சு ஆடி 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 அழுத்து போச்சு சின்ன குழந்தைகள்லேருந்தே அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் அது வாட்டி பெஷாமல் இருக்கும் அதனுடைய பேச்சும் திறனும் அந்த செயல்போடு வித்தியாசமாக இருக்கும் அபரிமிதமாக இருக்கும் பெரியவங்களுக்கு கூட அந்த குணம் வராது ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த ஆன்மாவனுடைய அந்த முதிர்ச்சி தான் இங்கே பூமியில் நம்ம பார்க்குறது அப்போ அந்த ஆன்மா அந்த முதிர்ச்சி அந்த இடத்துல அடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த லெவல் த்ரீ வரும்பொழுது அவங்க ஒரு க்ளாஸில் மட்டும் இருக்க மாட்டாங்க ஒரு கிளாஸ்னா என்ன இவங்களுடைய ப்ரைமரி ஸ்கூலில் மட்டும் இருக்க மாட்டாங்க அந்த கிளாஸில் மட்டும் அடிக்கடி வேறு எதுக்கும் போயிட்டு வர்றதும் உண்டு இந்த லெவல் எல்லாம் போகும்பொழுது இவங்க க்ளாஸ்லேயே புரிஞ்சுக்குவாங்க ஓ சரி நம்ம கூட்டாளி பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்ட்டு அதனால் அங்கே போய் என்ன பண்ணுற எதுன்னெலாம் கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முதிர்ந்த ஒரு மனப்பக்குவமும் ஒரு திறனும் உள்ளதுனால தான் இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ அதை இன்னும் புரிஞ்சிக்க முடியாததுனால தான் இவங்க இன்னும் இங்கேயே இருக்காங்க புரிஞ்சிக்கிட்டானே இவனு அங்கே போயிருப்பானே அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு இவங்க கேட்குறதுல அர்த்தமே இல்லை இவனுக்கு இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் சரியாக திறனை வளர்த்திட்டானே இவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடு இது எல்லா ஆன்மாக்களுக்கும் புரியும் இந்த ஒரு பொறுக்காத தன்மை மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு ஆண் மக்களுக்கு அந்த இது கிடையாது ஆண் மக்களுக்கு புரியும் பொறுமையாக இருப்பாங்க அதனால் ஆ டே அங்கே போனால் என்னடா நடக்குது அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க ஓகே நம்மால் பெரியால் ஆகிட்டான் கூட்டாளி பெரிய ஆள் ஆகிட்டான் சரி பரவாயில்ல நம்மளும் அவங்க கூட உண்டான வழியை பார்ப்போம் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் அவங்க எப்போவுமே இருப்பாங்க அப்போது இந்த ட்ரைனிங் சோல் ட்ரெயினிங் நீ வந்து ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு ஒரு ட்ரெயினர் ஆகணும் ஒரு திறமை வளர்த்திக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நிறைய கொடுப்பாங்க இப்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்கேல் நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா நாலு விஷயங்களை பொறுத்து இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறார் மூணு விஷயம் அவர் என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் ஒன்று என்னென்னா டேலண்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய திறமை அந்த திறமையை பொறுத்து நம்ம வந்து ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையிறோம் மூணாவது பார்த்திங்கனா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய பழைய பிறப்புகள்லாம் வந்து நம்ம எந்தளவுக்கு திறமைனா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டிசையர் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது என்ன இருக்குது இது மூணையுமே எவாலுவேட் பண்ணுவாங்க இது மூணும் ஒரு இருக்கும் பொழுது நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அட்டகாசமாக நடக்கும் நாலாவது என்னென்னா ஆன்ம உலகத்தில் இந்த ஒரு 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 ஹையர் போஸ்டிங் கொடுக்குறாங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா இது ஏன் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஏன் திறமை இருக்குது அப்போ அங்கே ஏதாவது ஒரு நீடு இருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அதை வந்து தெரிஞ்சிக்க முடியவே இல்லை அதை வந்து ஆண் மக்கள் எனக்கு அந்த அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சது மூணே மூணு விஷயம் தான் ஒரு ஆன்மா முன்னேறதுக்கு டேலண்ட்டு பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸு பர்சனல் டிசைர் இது மூணும் இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டாங்க ஆனால் அந்த நாலாவது ஆன்ம உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க ஸோ இந்த நாலு விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு ஆன்ம ஒரு இருந்து இன்னொரு லெவலுக்கு ட்ரான்ஸிஷன் ஆகுது இந்த மாதிரி போகும்பொழுது நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா இந்த ஹாரி பாட்டில் இந்த தொப்பியை வச்சு நமக்கு இது மாற்றி விட்றாங்கல்ல இந்த கிளாஸுக்கு போயா அந்த கிளாஸுக்கு போயா அப்படிங்கிறாங்கல்ல அப்படியெல்லாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி அவனவனுடைய திறன் எப்படியோ அதை பொறுத்து அவங்களுடைய ட்ரான்ஸிஷன் அப்படிங்கிற நடக்கும் இப்போ மேலே போகும்பொழுது லெவல் த்ரீ அண்ட் அதுக்கு மேலேலாம் போகும்பொழுது பொழுது புது புது வித்தைகள் நம்ம வந்து கற்றுக்கலாம் இப்போ இந்த வித்தைகள்னால் எப்படின்னா நீங்கள் வேறா நீ பல செல்ல இப்படி பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கு தான் நீ லாய்க்கு இது இதை படி அந்த வேலை அங்கே நடக்கவே நடக்காது எல்லாத்துக்குமே நம்மளுடைய சுய சுதந்திரம் அப்படிங்கிற அந்த இடத்துல உண்டு அப்போது வாத்தியார் பாடம் எடுப்பார் நம்ம அந்த க்ள பாடத்தில் போய் சேர்ந்துக்கலாம் சேர்ந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கு பார்க்கும்போது பிடிச்சிதா கண்டினியூ பண்ணு பிடிக்கலையா நான் வேறு ஸ்பெஷலைசேஷன் போகிறேன் ஓகே போயிட்டு வா அவ்வளோதான் அப்போ அந்த வாத்தியார் பாடத்தில் நம்ம எல்லா ஸ்பெஷலைசேஷனையும் நம்ம வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கும் போது நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ எது திறனாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போவோம் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் எல்லாம் வரும்பொழுது அந்த எதை ஒன்றை வந்து நம்ம ஒரு திறனாக எடுத்துக்கிட்டோமோ அந்த திறனில் வந்து பெரிய ஆட்டக்காரனாக நம்ம வந்து ஆயிடுவோம் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிலது இந்த ஸ்போ சோல் ஸ்பெஷலைசேஷன்ஸில் வந்து ஒரு சிலதை டாக்டர் சொல்கிறாரு இந்த ஒரு சிலதை பின்னாடி வர்றதுல வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸை வச்சு ஒரு கேஸில் வச்சே வந்து ஒரு நமக்கு எக்ஸாம்பிளோடவே சொல்கிறாரு சரிங்களா ஸோ என்ன நல்லா ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன் இதுக்குள்ள தான் நம்ம எதுக்கு இல்லையா ஃபிட் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ட்ரீம் மாஸ்டர்ஸ் அப்படின்லாம் என்னென்னு பின்னாடி பார்ப்போம் ட்ரீம் மாஸ்டர்ஸ் ரிடீமர் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸு அதுக்கப்புறம் கீப்பர் ஆஃப் நியூட்ரலிட்டி அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ் இன்குபேஷன் மதர்ஸ் அச்சீவிஸ்டு சோல் அனிமல் கேர் டேக்கர் சோல்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் கேம் கீப்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இப்போ இப்பவே ஒன்பதான சொல்லியாச்சு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது இதில் ஒரு சிலது இருக்குது டாக்டர் அவர்கிட்ட என்ன இது டேட்டா கிடச்சிதோ அதை வச்சு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எந்த ஸ்பெஷாலிட்டி வேணாலும் நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க அவங்க அவங்களுடைய தேவைக்கேற்றார் போல் அந்த ஸ்பெஷாலிட்டி அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் ஃபெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்திங்களா முன்னாடி பார்த்துருக்கோம் பெரிய பெரிய அதாவது அவங்க தான் வந்து இறைத்தன்மை அந்த இறைத்தன்மைக்கு இங்கே நிற்கிறவங்க கவுன்சில் ஆஃப் ஃபெல்டர்ஸ் ஸோ அதுக்கு மேலே போனால் இறைத்தன்மைக்கு போயிடுவாங்க அந்த அந்த தன்மையற்ற ஒரு தன்மைக்கு போயிடுவாங்க அவங்க அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரங்க இப்போது இந்த லெவல் த்ரீக்கு கம்பேர் பண்ணுறம்போது அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்லாம் ஏதோ ஒரு வித்தையில் பெரிய ஒரு பெரிய ஒரு ஆளாக இருப்பான் ஒரு வித்தையில் இந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸு இது போல் இருக்கக்கூடிய பல வித்தைகளில் பெரிய ஆட்டக்காரங்க இருப்பாங்க அவங்க ஒன்றில் மட்டும் பெரிய ஆள் இல்லை அவங்க நிறைய விஷயங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்களில் பெரிய ஆளாக இருப்பாங்க ஸோ சும்மா அப்படி ரேண்டமாக போய் ஒரு கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ்லலாம் நம்மளால் உட்காந்துட முடியாது அவங்க உண்மையாலுமே பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்கள்ட்ட தனி அவங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறதே எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு அவன் பெரிய ஆளாக இருப்பான் அந்த அளவுக்கு கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸ் பெரிய அளவில்லாம் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸ் அவ்வளோ பெரிய ஆட்களாக அவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்னென்னா எல்லா ஆன்மாக்களுக்குமே ஒரு சோல் கைடு அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருக்கார் கரெக்ட் தானே எல்லா ஆன்மாவுக்குமே ஒரு கைடு அப்படிங்கிற ஒரு ஒரு வாத்தியார் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கார் டீச்சர் எல்லாருக்குமே இந்த வாத்தியார் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் என் வாத்தியார் போல் நான் இருக்கணுங்க அப்படின்ட்டு ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே வாத்தியார் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது அது அங்கே முக்கியமான விஷயம் இப்போ டா இவர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த செமினார்ஸ் போகும்பொழுதோ இல்லை வந்து என்கிட்ட ஒரு அந்த சப்ஜெக்ட் யாராவது வார்த்தா வராங்கன்னா அவங்க வந்து நான் ஒரு பெரிய வாத்தியாராக இருப்பாங்க நான் பெரிய ஆளுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு வருவாங்க ஆனால் சொல்லப்போனால் அவரே சொல்கிறார் டாக்டர் மைக்கிள் உண்டே நானே அப்படி தாங்க ஆரம்ப காலத்தில் நினைச்சிட்ருந்தேன் ஆனால் வாத்தியர் வேலைங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஏன்னா அதற்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அது ஒன்று ஒரு கிரெயின் வேணுங்க அந்த ஒரு அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மூளை இருந்தால் தான் அந்த வாத்தியாராக இருக்க முடியும் ஏன்னா எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இல்லையா அந்த ஹேண்டில் பண்ணோம்ல அப்போ அதுக்கு டெடிகேஷன் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் வேறு ஏதோ திறனை வளர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் வாத்தியாருங்கிற ஒருத்திறனை வளர்த்து நீ ஒருத்தனை மேலே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப அர்ப்பணிப்பான ஒரு விஷயம் அதனால எல்லார்னாலையும் வாத்தியாராக வாத்தியார் போல திறமை உள்ள ஆளாகலாம் வாத்தியாரே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருனாலேயும் முடியாது பிகாஸ் அதற்கேற்றார் போல் நம்முடைய மனோநிலை இருக்காது தவிர நீ வாத்தியாராக முடியாதுன்னு அங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க நமக்கே தெரியும் நம்ம ஓகேங்க வேண்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும்ங்க நான் நம்ம வேறு போல பார்த்துட்டு போகிறேங்க நம்மளே ஒதுங்கிடுவோம் நம்மளுக்கு என்ன ஒரு திறமையோ அதை பார்த்துட்டு போயிடுவோம் ஸோ அதனால் ஆரம்ப காலத்தில் எல்லாருக்குமே இந்த ஒரு மனோநிலை இருக்குது எனக்கும் இருந்தது டாக்டர் சொல்கிறேன் எனக்கும் இருந்தது போக போக தான் தெரிஞ்சது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த ஒரு மனோநிலை ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும் ஸோ அவர்கள் அங்கே போவாங்க பிறர் வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்ட்டு ஸோ சின்ஸ் இந்த ஒரு வார்த்தையை சொன்னங்கிற காரணத்தினால முதல் ஸ்பெஷலைசேஷன் நர்சரி டீச்சர்ஸ் அந்த புது ஆண்மக்களை வந்து நெர்ச்சர் பண்ணி மேலே கொண்டு வராங்களே அதிலிருந்தே ஆரம்பிக்கிறார் ஸோ அடுத்த பதிவில் இருந்து தான் அதை ஆரம்பிக்க போகிறோம் ஒன்றா ஒரு ஸ்பெஷலைசேஷனை ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பெஷலைசேஷனை சேர்த்து ஒரு வீடியோவில் போடுறேன் அதனுடைய அந்த கண்டென்ட்டை பொறுத்து ஒரு பத்து நிமிஷம் பதினோரு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ வர மாதிரி போடுறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நான் பாட்டுக்கு சும்மா ரேண்டமாக வந்து பேசிகிட்டு போகிறேன்னா ஒரு அர்த்தம் இல்லை உங்களுக்கு புரியணும் இதெல்லாம் ஆர்வமான விஷயங்கள் உங்களுக்கு புரியும்பொழுது நீங்கள் எந்த கேட்டகிரிகளில் எங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் அந்த காரணத்திற்காக தான் சொல்கிறேன் அடுத்த பதிவுலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ஸோ ஸ்டேட்டியுண்டு ஐயா இன்றைக்கி இதுதான் கண்டென்ட் பிடிச்சிருக்கேன் இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த இளைஞர்கள் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்